இன்றைக்கி நம்ம யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ ஐயா முனுசாமி ராமச்சந்திரன் அவர் ஐயாவை தான் பார்க்க வந்திருக்கோம். ஸோ ஐயாவை பற்றி எதற்காக இந்த பதிவு அப்படின்னு சொன்னால், நிறைய விஷயங்களை சொல்லலாம். இந்த காலத்தில் அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கக்கூடியவங்க ஒரு சிலர் மட்டும்தான் இருப்பாங்க. ஸோ தனக்கு இருக்கக்கூடியது எல்லாமே மக்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறவங்க ஒரு சிலர் மட்டும்தான் இருப்பாங்க. ஸோ ஐயா அப்படின்னா தனக்கு இருக்கக்கூடிய விஷயத்தை நிறைய பேருக்கு பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அது என்னென்னது இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஐயா வணக்கம். ஐயா நீங்கள் யார், எந்த ஊர், உங்களுடைய எல்லாமே மக்களுக்காக, வேலூர் மக்களுக்காக சொல்லுங்க ஐயா. நான் என் பேர் வந்து எம் ராமச்சந்திரன். நான் ஒரு சிறு கிராமம், ஆம்பூர்லேருந்து 10 கிலோமீட்டர் உள்ளே போய் ஒரு சிறு கிராமம். அந்த ஊரில் வந்து அப்போ பள்ளிக்கூடம் இல்லை. நான் சிறுவனாக இருக்கும்போது 6ஆம் ஆண்டு தான் வந்து போய் பள்ளிக்கூடத்தில் சேர்ந்தேன். அந்த பள்ளிக்கூடம் 1.5 கிலோமீட்டர் தூரம். தினம் போயிட்டு வந்து படிச்சுட்டு இருந்தோம். முதல் ஆண்டு 1ஆம் வகுப்பு வந்து 1 ஆண்டு படித்தேன். 2, 3, 1 வருஷம் 1 டபுள் ப்ரமோஷனில் படித்தேன். 4, 5 டபுள் ப்ரமோஷன், 5வது முடித்தேன். ஆனால் மேற்கொண்டு படிக்கிறதுக்கு எனக்கு அக்கம் பக்கத்தில் எங்கேயுமே பள்ளிக்கூடம் இல்லை. வந்தால் ஆம்பூர் பண்ணோம் 10 கிலோமீட்ரு, இல்லை வாணியம்பாடிக்கு போனோம் 13 கிலோமீட்ரு. அந்த வயசில் எனக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் வசதியும் இல்லாததுனால ஆனால் அப்படியே படிப்பை வந்து நிறுத்த வேண்டியதாக போயிடுச்சு. 3 ஆண்டுகள் அப்படியே எங்கேயும் போக முடியாமல் நின்றுட்டேன். 3 ஆண்டு முழுக்க முழுக்க வந்து விவசாயத்திலே ஈடுபட்டுருந்தேன். மாடுகளையும் பராமரிச்சிருந்தேன். 3 ஆண்டு முடிஞ்ச பின்னால் கரும்பூர்ன்றது 4 கிலோமீட்டர் தூரத்தில் 6வது வகுப்பு ஆரம்பித்தாங்க. ஆசிரியர்களெல்லாம் வந்து தேடிட்டு வந்தாங்க மாணவர்களை. அதில் நான் வந்து அவங்க கூட சேர்ந்து 6வது படிக்கிறதுக்கு அந்த 4 கிலோமீட்டர் தூரத்தில் போய் சேர்ந்தேன். அங்கே 3 வருஷம் நான் தான் அந்த ஃபஸ்ட்டு செட்டு. அப்போ வந்து நான் படிக்கிற நேரத்தில் வந்து 8வது வந்து இஎஸ்எல்சி கிராமத்தில், அதாவது இப்போ எஸ்எல்சி எப்படி இருக்குதோ அதே போல் இஎஸ்எல்சி. அந்த 3 ஆண்டும் வந்து நான் முதல் மாணவனாகவே வந்தேன். இஎஸ்எல்சி நான் தான் முதல். அப்புறம் அங்கே 9, 8 முடிஞ்சிடுச்சு. 9 போனோன்னு சொன்னால் நான் வாம்பூர் வரணும் இல்லை வாணியம்பாடி போகணும். வாணியம்பாடியை தேர்ந்தெடுத்தேன். வாணியம்பாடியில் போய் ஹாஸ்டலில் போய் சேர்ந்தேன். 9, 10, 11 3 ஆண்டு வந்து அதே பள்ளியில் இண்டு ஹையர் செகண்டரி ஸ்கூலு அம்பூர்பேட்டை வாணியம்பாடியில் போய் படித்தேன். ஹாஸ்டலில் தங்கி படித்தேன். அந்த 3 ஆண்டுகள்லேயும் இதே மாதிரி, இப்போ எப்படி சொன்னாலும் அதே மாதிரி நான் தான் முதல் மாணவர். எஸ்எஸ்எல்சியில் வந்து நான் ஸ்கூல் ஃபஸ்ட்டு. அதனால் வந்து என்னுடைய பேர் வந்து ரோல் ஆஃப் ஆனரில் பார்த்தீங்கன்னா இப்போ கூட இருக்குது. ரோல் ஆஃப் ஆனரில் முதல் பேர், முதல் போர்டில் என்னுடைய பேர் இருக்கும். காரணம் என்னென்னா அந்த ஆண்டு தான் வந்து அந்த போர்டு வைக்கிறதுக்கு ஆரம்பித்தாங்க. அப்புறம் அதுக்கு மேற்கொண்டு நான் வரணும்னா கல்லூரி படிப்புக்கு வரணும்னு சொன்னால் ஒன்று ஊரிஸ் காலேஜ் வேலூர், இல்லை இஸ்லாமிய காலேஜ் வாணியம்பாடி. அதில் வந்து நான் ஊரிஸ் காலேஜ் செலக்ட் பண்ணி பியூசி வந்து படித்தேன். அந்த காலத்தில் அதிகமாக கல்லூரிகள் இல்லாததுனால 2 கல்லூரிகள் தான் நாட்டார்கள் டிஸ்ட்ரிக்டில். அதனால் வந்து அதிகமான மாணவர்களை வந்து கிளாஸில் சேர்ப்பாங்க. இங்கே ஊரிஸில் வந்து 4 செக்ஷன் இருந்துச்சு. 2 செக்ஷன் மேத்ஸு, 2 செக்ஷன் வந்து சயின்ஸு. நான் மேத்ஸ் செக்ஷன். மேத்ஸில் நான் எப்போவுமே வந்து சென்டம் தான் வாங்குவேன். அதனால் வந்து நான் மேத்ஸ் செக்ஷனில் படித்தேன். 80 பேர், 80 பேரில் ரிசல்ட் வரும்போது பார்த்தா 79 ஃபெயிலானவங்க போக 79 கழிச்சிட்டு ஒரே ஒரு வந்து ஃபஸ்ட் கிளாஸ் வந்தது. அந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்து நான் தான். ஓ, அதனால் எந்த வருஷம் நீங்கள் சொல்கிறது? 59, 60 பாஸ் பண்ணது பியூசி. அதனால் வந்து எனக்கு டிஸ்டிங்ஷன் 2 பாடத்தில் வந்து மேத்ஸ் சயின்ஸு 2லையுமே வந்து டிஸ்டிங்ஷன். அதனால் கிண்டி இன்ஜினியரிங் காலேஜ் வந்து எனக்கு சுலபமாக இடம் கிடச்சிச்சு. 5 வருஷம் படிப்பு, இப்போ 4 வருஷம் இருக்குது, அப்போ 5 வருஷம் படிப்பு. 5 வருஷம் படிப்பு நல்ல முறையில் படித்து ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணிவிட்டு இபியில் வேலைக்கு சேர்ந்தேன். இபியில் ஓகே. எனக்கு அப்ளை பண்ண உடனே எனக்கு போஸ்டிங் வந்துடுச்சு. சூப்பர். அப்பொழுது இல்லாத ஒரு சர்வீஸு 33 ஆண்டுகள் வந்து இபியில் செஞ்சேன். 33 வருஷம். அந்த 33 வருஷத்துலேயும் எங்கே போனாலும் முதல் இது வந்து
ப்ரோக்ரஸ்ன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் முதல் ப்ரோக்ரஸ் இருந்து தான் இருக்கும். இப்போ ஒரு எஸ்சி கண்ட்ரோலில் 5D இருக்கிறாங்கன்னா 5D-க்கு ஏதோ ஒரு பணி கொடுப்பாங்க, அந்த பணியை முடிச்சுட்டு நான் ரிப்போர்ட் பண்ண பின்னால் தான் மற்ற டிஇக்கு வந்து அவங்க ரிமைண்டர் போடுவாங்க. அந்த மாதிரி ஒரு பெரிய போஸ்டிங். சூப்பர். அங்கே இருக்கும்போது சர்வீஸில் இருக்கும்போது கூட நான் வந்து மக்களுக்காக வந்து என்னால் முடிஞ்ச சர்வீஸை செஞ்சுட்டு இருந்தேன். ஒரு உதாரணத்தை சொல்லணும்னா, இவர் ஒரு விவசாய விண்ணப்பம் கொண்டாந்து கொடுக்குறாங்கன்னு வச்சுங்க, ஆஃபீஸில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, அக்னாலேஜ்மெண்ட் கொடுக்கறதுக்கு நீ ஒரு 4 நாள் பொறுத்து வா, 5 நாள் பொறுத்து வான்னு சொல்லுவாங்க. நான் அப்படி இல்லை, அவங்கள அங்கேயே உட்கார வச்சு அக்னாலேஜ்மெண்ட் உடனடியாக கொடுத்து அனுப்புவேன். சூப்பர். அந்த மாதிரி சர்வீஸ் ஆரம்பத்தில் நீங்கள் ஒர்க் பண்ணுறப்பவே இந்த நட்பணிகளை அங்கேருந்தே தொடங்கிடுச்சு. தொடங்கி அப்பவே அப்படி தான் பண்ணுவேன். அதனால் என்னுடைய சர்வீஸ் இதாகட்டும், இல்லை என்னுடைய நேர்மையாகட்டும், என்னுடைய ஃபைலெல்லாம் பார்த்துட்டு இபியில் விஜிலன்ஸ் ஆஃபீஸராக என்னை வந்து போட்டாங்க. ஓ சூப்பர். விஜிலன்ஸ் ஆஃபீஸர் என்னுடைய கண்ட்ரோலில் ஒரு டிஎஸ்பி இருப்பார், இன்ஸ்பெக்டர்ஸு, காவலர்கள், அந்த மாதிரி ஒரு டீமே இருக்கும். தமிழ்நாடு முழுக்க 5 விஜிலன்ஸ் ஆஃபீஸர் இருப்பாங்க, அதில் நான் ஒரு விஜிலன்ஸ் ஆஃபீஸர். எனக்கு ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து வேலூர். அந்த மாதிரி ஒரு 3.5 வருஷம் சர்வீஸ் பண்ணேன். ஓகே. அது விஜிலன்ஸ் ஆஃபீஸர் எப்படி போடுவாங்கன்னா, என்னுடைய ஃபைலு, என்னுடைய வேலை, என்னுடைய நேர்மை எல்லாத்தையும் பார்த்து தான் போடுவாங்க. அந்த மாதிரி 3.5 வருஷம் சர்வீஸ் பண்ணி நான் ஓய்வு பெற்றேன். 1998 நான் ஓய்வு பெற்றேன். ஓய்வு பெற்ற பின்னால் என்ன இது மாதிரி சர்வீஸுக்கு போகலாம் அப்படின்றதுக்காக ஒரு 2-3 வருஷம் எப்படியும் வாட்ச் பண்ணிட்டே இருந்தேன். அப்புறம் கடைசியில் சந்திரசேகர் ஐயாவுடைய சர்வீஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதனால் நானும் எங்கள் துணைவாரும் 2 பேரும் வருவோம். சூப்பர். உதவும் உள்ளங்களா? அப்போ ஆமாம், உதவும் உள்ளங்களா? 98 98 இல்லை, 2-3 வருஷம் நான் வெளியில் அப்படி இருந்தேன். 2001 2002 2002. ஓகே. 2002 வந்து இதில் சேர்ந்தேன். இப்போ 24 வருஷம் சர்வீஸ் நான் உதவும் உள்ளங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கிறேன். சூப்பர் சூப்பர். நான் எல்லா வேலையும் நான் செய்கிறேன், ஐயாவை சொல்லியிருப்பாங்க. ஆமாங்க ஆமாங்க. செயலாளர் நானும்தான், பொருளாளர் நானும்தான், எல்லாமே நான் தான் செய்யா. இப்போ பர்டிகுலராக என்னன்னா, இப்போ நிறைய பேருக்கு உதவி பண்ணக்கூடிய எண்ணம் நிறைய பேருக்கு இருக்கும். பட் நீங்கள் ஐயா சொன்னாங்க என்கிட்ட உதவும் உள்ளங்களை ஐயா சொன்னாங்க. ஸோ ஐயாவை பற்றி என்ன சொன்னாங்கன்னா, ஸோ நீங்கள் வாங்கக்கூடிய அந்த ஃபங்க்ஷன் எல்லாமே வந்து பார்த்தா மக்களுக்கு கொடுத்து பண்ணிகிட்டு இருக்கீங்க, இல்லைன்னு சொல்லிட்டு வரவங்களுக்கு எல்லாமே உதவி பண்ணுறேங்கன்னு சொல்கிறீங்க. ஸோ அதன் பற்றி சொல்லுங்கள், அம்மாவை பற்றி சொல்லுங்கள், உங்களை பற்றி சொல்லுங்கள். அதாங்க ஐயா, என்னுடைய துணைவியார் வந்து ரொம்ப ரொம்ப எனக்கு ஒத்துழைப்பு. நான் என்னுடைய சர்வீஸ் டைமில் நான் வீட்டை பற்றி அதிகமாக வந்து இது பண்ணது இல்லை. அவங்க தான் முழுக்க முழுக்க நிர்வாகம் அவங்க தான். அது எனக்கு எந்த எல்லா விதத்திலும் ஒத்துழைப்பு வருவாங்க. அதனால தான் இங்கே சர்வீஸ் வரும்போது கூட அவங்க கூடவே வருவாங்க. அதே மாதிரி முத்தமிழ் மன்றம்னு ஒன்று இருக்குது, அதுக்கு போவோம். பெண்களோட, அதாவது கணவன் மனைவியோட போனது நான் மட்டும்தான். அப்படிங்களா? அதனால எனக்கு வந்து தனியாக ப்ரைஸே கொடுத்தாங்க. ரெண்டு பேர் பேரா வரீங்க? ஆமாம், பேரா வரீங்க அப்படின்னு. அதே மாதிரி இங்கே வந்து எல்லா சர்வீஸும் பண்ணிட்டு இருக்கிறேன். அதில் வந்து கொஞ்ச நாள் வந்து என்னுடைய மக்களுக்காக என்னுடைய துணைவியார் இறந்த பின்னால் 10 ஆண்டுகள் நான் வந்து சீரும் சிக்கனமாக இருந்து என்னுடைய குறைந்த பென்ஷனில் கூட, குறைந்த பென்ஷன் தான், என்னுடைய பின்னால் வரவங்கள்லாம் கம்பேர் பண்ணால் ரொம்ப கம்மி பென்ஷன் தான். இருந்தாலும் நான் வந்து ரொம்ப சிக்கனம் இருப்பேன். சிக்கனம்னா செய்ய வேண்டியதெல்லாம் செய்வேன், செய்யக்கூடாததெல்லாம் செய்ய மாட்டேன். அந்த மாதிரி அது என்ன பண்ணுவேன், என்னுடைய துணைவியார் வந்து டிசம்பர் மாதம் இறந்தாங்க, அவங்க 13 அவங்க இறந்த பின்னால் அந்த திதிக்காக எல்லாரையும் வர சொல்லுவேன். எனக்கு வந்து 2 பெண்கள் 2 ஆண்கள். ஓகே. ஒரு மகன் வந்து, கடைசி மகன் இங்கே இருக்கிறாரு. பெரிய பொண்ணு வந்து சின்ன இதில் வந்து இபியில் வந்து இப்போ சீஃப் இன்ஜினியராக இருக்கிறாங்க. 2வது பொண்ணு வந்து பிடி இருந்து வாலண்டியர் ரிட்டையர்மெண்ட்டில் போயிட்டாங்க, குடும்ப இதுக்காக எல்லாரும் ஓரளவுக்கு செட்டில் தான். 3வது மகன் வந்து சிமெண்ட் ஃபேக்ட்ரியில் வந்து ஜிஎம், ஜெனரல் மேனேஜர். ஓகே. 4வது மகன் ஃபார்மசிஸ்ட்டு, அவர் தான் என் கூடவே இருப்பார். ஓகே. அதனால் எல்லாரையும் அந்த டிசம்பர் மாதம் வர சொல்லுவேன். திதிக்கு வந்து எனக்கு அந்த செலவுகளெல்லாம் போக
மீதி என்ன இருக்குதோ அது வந்து நாலு பேருக்கும் சமமா பிரிச்சு கொடுத்துருவேன். எப்பவுமே ஒவ்வொரு டிசம்பர் ஒவ்வொரு டிசம்பர்லயும் கொடுத்துருவோம். அது மாதிரி பத்து ஆண்டுகள் கொடுத்தேன். பத்து ஆண்டுகள் கொடுத்த பின்னால எனக்கு ஒரு இது வந்தது, இனிமே வந்து நீங்களே பார்த்துங்க. எனக்கு என்கிட்ட வந்த வர்ற பென்ஷன் வந்து நான் சமுதாயத்துக்காக தான் என்னை செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அவங்ககிட்டே சொல்லிட்டேன். என்ன சொன்னாங்க அதுக்கு? மனப்பூர்வமாக இது பண்ணாங்க. ஓ, ரொம்ப அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறீங்கன்னா, எங்கள் மனைவியினுடைய கண்களை தானமாக கொடுத்தேன், அதே மாதிரி முழு உடலும் தானமாக கொடுத்தேன் ஆராய்ச்சிக்காக, மருத்துவ ஆராய்ச்சிக்காக முழு உடலையும் தானமாக. யாரும் எதுவுமே சொல்லலை, எல்லாரும் விருப்பப்பட்டு ஒத்துக்குனாங்க. ஸோ அதே மாதிரி நானும் எழுதி வச்சிருக்கிறேன், நானும் அதே மாதிரி கண் தானத்துக்கும் உடல் தானத்துக்கும் எழுதி வச்சிருக்கிறேன். அப்புறம் அவங்கக்கிட்ட சொல்லிட்டேன், பத்தாண்டுகள் கழித்து நான் வந்து இனிமேல் வந்து இப்படி தான் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ வந்து என்ன பண்ணுறேன்னா, என்கிட்ட வந்து வீட்டில் எங்கள் குடும்பத்தில் எங்கள் மகன், சின்ன மகன் இருக்கிறாரு, அவர் கொஞ்சம் வருமானம் கம்மி, என்ன மெடிக்கல் ஷாப் தான் வச்சுருக்காரு, கூட நான் செலவு பண்ணுறேன். அது போக மிச்சம் இருக்கிற காசு வந்து சமுதாய பணிக்காகவே நான் கொடுக்குறதுன்னு முடிவு பண்ணிவிட்டு, அது மாதிரி வந்து இப்போ ஒரு ஒரு வருஷமாக நான் கொடுத்துட்டு இருக்கிறேன். ஒரு வருஷமாக தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கீங்க. நான் படித்த பள்ளி வாணியம்பாடிக்கு கொடுத்தேன், நான் படித்த பள்ளி கரும்பூர் அதுக்கு கொடுத்தேன், அதே மாதிரி இப்போது திருப்பத்தூர் உதவங்குள்ளங்கள் அதுக்கு கொடுத்தேன். சூப்பர். வருஷம் வருஷம் கொடுத்துருவீங்களா? வருஷம் 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 வருஷம். ஆக்சுவலாக வந்து பார்த்தா ஐயா படித்த பள்ளியாக இருக்கட்டும், வாணியம்பாடியில் அவர் படித்த அந்த பள்ளியாக இருக்கட்டும், தொண்டு நிறுவனங்கள் நிறைய இருக்குது. தொண்டு நிறுவனம் திருப்பத்தூர், வாணியம்பாடி, இப்போ இந்த முத்தமிழ் மன்றம், இந்திய லோக்கலில் வந்து ரைஸ் தொண்டு நிறுவனம் ஒன்று இருக்குது, அதுக்கு கொடுத்துருக்குறேன். எங்கள் ஊரில் கூட யாராவது ரொம்ப வசதியற்றவர்களாக இருந்தாங்கன்னா நான் கொடுத்துருவேன். ரொம்ப சந்தோஷங்க ஐயா, கண்டிப்பாக கொடுக்கறதுக்கு ஒரு மனசு வேணும் இல்லைங்க ஐயா. அதாவது தகுதி இருந்தால் கண்டிப்பாக கொடுப்பேன். நிச்சயமாக அந்த மாதிரி நான் கொடுக்கறதுக்கு கொஞ்சம் கூட தயங்க மாட்டேன். சூப்பர். யாருக்கு எப்போ என்ன உதவி வேணும்னாலும் நான் வந்து செய்யறதுக்கும் தயாராக இருக்கிறேன்றது நான் இப்போ. ஐயோ, ரொம்ப மகிழ்ச்சிங்க. ஏன்னா உங்கள் வீட்டில் நீங்கள் சொல்லும்போதே இந்த மாதிரி நான் சேர்த்து வைக்கக்கூடிய என்னுடைய ஃபங்க்ஷனுக்கு அந்த பணத்தை மற்றவங்களுக்கு கொடுக்க போறேன்னு சொன்னோன்னு உங்க பசங்க என்ன சொன்னாங்க? கொடுங்க. ஐயோ, மனப்பூர்வமான சம்மதம். நாங்க சம்மதம், யாருக்கும் எந்த இதுவும் கிடையாது இல்ல. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்களே கேள்விப்படுறோம். நான் வாங்கக்கூடிய அந்த பென்ஷன் பணத்தை சேர்த்து வச்சு வருஷத்துக்கு ஒரு முறை பல தொண்டு நிறுவனங்களுக்கும் சொல்லிட்டேன். நிறைய பேருக்கு இல்லைன்ற அந்த இதுலயே திதி, கடைசி பத்தாவது ஆண்டு திதியிலயே சொல்லிட்டேன் நான். இனிமே வந்து நான் வந்து இந்த மாதிரி தான் செய்ய போறேன், நீங்க உங்களோட இது வந்து பாத்துங்க அப்படின்னு சொல்லிவிட்டேன். ரொம்ப எல்லாரும் ஒத்துக்குனாங்க. அதே மாதிரி எங்கள் வீட்டில் வந்து அதிகமாக சொத்துலாம் கிடையாது. ஏன்னா நான் நேர்மையான இது, ஒரு பைசா வந்து நான் வாங்கியிருக்க மாட்டேன். சூப்பர், சூப்பர். அதனால் வந்து ரொம்ப கம்மி தான் எங்கள் வீட்டில் சொத்து இருந்தது. வந்து எங்கள் வீட்டுக்காரம்மா இன்னொன்று சொல்லணும், எங்கள் வீட்டுக்காரம்மா வந்து ஒரு அவங்க சர்வீஸ்லேயே, நான் சர்வீஸில் இருந்து ரிட்டையர் ஆகிற வரைக்கும் ஒரு நாள் கூட நீங்கள் எவ்வளோ சம்பளம் வாங்குறீங்கன்னு அவங்க கேட்டது கிடையாது, கேட்டது கிடையாது, எதிர்பார்த்ததும் கிடையாது. அதே மாதிரி இந்த இதுலேயும் பசங்கள்லாம் வந்து எதுக்குமே யாருக்கும் இது பண்ணலை. இருந்தது வந்து அந்த பத்தாவது ஆண்டு இருக்கும்போது அவங்கக்கிட்ட இருந்த அந்த கொஞ்சம் கொஞ்சம் நகையை வந்து எல்லாரையும் உட்கார வச்சுட்டு யார் எல்லாம் கொடுத்துட்டீங்க, எல்லாம் அப்படியே கொடுத்துட்டேன். சூப்பர், சூப்பர்ங்க ஐயா. அதே மாதிரி அவங்க இப்போ ட்ரெஸ்ஸு உங்களுக்கு யாருக்கு என்ன வேணுமோ அதை எடுத்துங்க, நாலு பேர் உட்கார வச்சுட்டேன். ஸோ அப்பயே நீங்க அவங்க கிட்ட சொல்லிட்டீங்க, என்னோட ஒர்க் இனிமே இல்லாதப்பட்டவங்க யாரோ அவங்க கிட்ட நான் தேடி இல்லாதவங்களுக்கு, வறுமையில் இருக்கிறவங்களுக்கு, படிப்புக்காக, படிப்பு செலவுக்காக அந்த மாதிரி வந்து இனிமே நான் செய்ய போறேன் அப்படின்றது அவங்களுக்கு அறிவிச்சு. நிறைய பேருக்கு படிப்பு சம்பந்தப்பட்டவங்களுக்கு இப்போ கரும்பூர் பள்ளியில போன இப்போ இந்த ஆண்டு எஸ்எல்சி படிச்சவங்களுக்கு 5000 கொடுத்தேன் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கினவங்களுக்கு. சூப்பர். ப்ளஸ் டூ ஃபஸ்ட் ரேங்க் வாங்கினவங்களுக்கு 7000 கொடுத்தேன். ஆனால் மற்றவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு 1000-2000 அந்த மாதிரி வந்து கொடுக்குறது. மனசு இருந்தே போதுமே ஐயா, இந்த அளவுக்கு நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ சமீபத்தில் ஆகஸ்ட் 15 இப்போ போச்சு, அதுக்கு கொடுத்தீங்க. ஆமா. ஓ, ரொம்ப சந்தோஷங்க ஐயா. அந்த மாதிரி இனிமே வந்து கொடுக்குறேன்றதையும் சொல்லிட்டேன். லைஃப் லாங் இதை பண்ணிட்டு தான் இருக்க போறீங்க. பண்ணிக்க போறேன் கண்டிப்பாங்க. ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு விஷயத்துல ஆசை இருக்கும், ஒரு லவ்னு சொல்லுவாங்க.
உங்களுக்கு மற்றவங்களுக்கு கொடுக்கறது தான் சமுதாய பணி தான் அப்படின்றது நான் எப்போ முடிவு பண்ணிட்டேன். சூப்பருங்க, உங்களை நாங்கள் வந்து எங்களுடைய சேனல் சார்பாக பேட்டி எடுத்ததில் உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க ஐயா. ஏன்னா ஐயா சொல்லும் போதே எங்களுக்கு ரொம்ப ஆர்வமாச்சு, ஐயோ நாங்கள் அவரை பார்க்கணும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க இவ்வளவு விஷயங்களை பண்ணிட்டு இருக்கீங்க தொடர்ந்துன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இங்க கூட வந்து எழுத்து வேலை சம்பந்தப்பட்டது களப்பணிக்கும் போவேன், அதிகமா வந்து எழுத்து வேலை சம்பந்தப்பட்டது மொத்தமே எங்கிட்ட தான். ரொம்ப சந்தோஷம் ஐயாவை நாங்க எப்படி காண்டாக்ட் பண்ணோம்னா, உதவும் உள்ளங்கள் சந்திரசேகர் ஐயா அவர் எங்களுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி ஐயா ஒருத்தர் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இது ஃபர்ஸ்ட் டைம் புதுசாக இருந்தது. ஏன்னா வாங்கக்கூடிய ஒரு பென்ஷன் பணத்தை மற்றவங்களுக்கு கொடுக்குறாரு இல்லைன்னு சொல்லிட்டு வரவங்களுக்கு உதவி பண்ணிக்கிட்டு இருக்காரு, படிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி பல்வேறு நட்பணிகளை தொடர்ந்து பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு சார்ன்னு சொல்லிட்டு சொன்ன உடனே எங்கள் டீம் நாங்கள் வரோம். ஏன்னா வெள்ளூர் ஸ்டார்ஸ்ன்னு சொல்லிட்டு நாங்கள் பேர் வச்சுருக்கோம் ஜெம்ஸ் ஆஃப் வெள்ளூரில். இவங்க தாங்க உண்மையான ஸ்டார்ஸு, மற்றவங்களுக்கு உதவி பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அந்த தான் உண்மையான ஸ்டாரு. இவ்வளோ நேரமாக நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருந்திருப்பீங்க ஐயா, வேலூரில் எல்லோரும் பார்த்துருந்தாங்க. உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி உங்களை பேட்டியது, எனக்கு சந்தோஷமா இருக்கு. நாங்களும் இதை பார்த்து கத்துக்கணும். சரிங்க, ஏன்னா இல்லைன்னு சொல்லாதவங்களுக்கு எனக்கு அந்த ஒரு இதுவும் உண்டு. கண்டிப்பா கண்டிப்பா நம்மளை பார்த்து வந்து சிறு கொஞ்சம் அளவுலாவது யாராவது செய்யறதுக்கு முன்னோர். இதை பார்த்து எங்களுக்கு இப்போ ஒரு ஐடியா வருது, நாங்களும் இந்த மாதிரி கொடுக்கணும். ஏன்னா கொடுக்கறதுக்கு ஒரு மனசு வேணும், 100 ரூபாய் நம்ம எதுக்கு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பாக்கெட்ல வச்சுப்போம். நீங்க அந்த மாதிரி யோசிச்சிருந்தா நீங்க எப்படியோ இருக்கலாமே. இப்போ ஒரு முன்ன இப்போ பஸ்ல போறது இல்லைன்னு வச்சுங்க, என்னுடைய வயசு வந்து 84. ஓ, 84 வயசு அப்பா. இப்போ பஸ்ல போறது இல்ல, பஸ்ல எல்லாம் போகும்போது யாராவது ஏதாவது தடுமாற்றம் இருந்ததுன்னா இப்போ கண்டக்டர்கிட்ட காசு கொடுக்குறோம், அவர் வந்து 1 ரூபாய் கொடுங்க 2 ரூபாய் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு சொல்றேன்னா நான் உடனடியாக கொடுத்துருவேன். அவங்க இல்லை அப்படின்னு சொன்னால் நான் உடனடியாக கொடுத்துருவீங்க. ஏன் நம்ம இது பண்ணணும், எந்த இடத்துல எந்த உதவி தேவைப்படுதோ அந்த உதவி நான் செய்யறதுக்கு தயாராக இருக்கிறேன். கண்டிப்பாங்க ஐயா, தொடர்ந்து நீங்கள் பண்ணுங்க, ரொம்ப மகிழ்ச்சி. உங்களை பார்த்து நிறைய பேர் பார்த்துருப்பாங்க நிச்சயமா. ஒரு சிலர் வந்து நாங்களும் இந்த மாதிரி பண்ணணுமேனு சொல்லிட்டு ஒரு சிலருக்கு ஐடியா இருக்கும். இது பார்த்து கண்டிப்பாக கண்டிப்பாக இதை பார்த்து கண்டிப்பாக இது ரிஃப்ளெக்ட் ஆகும். ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா, ரொம்ப நன்றி. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சி அடுத்த ஸ்டாரோட சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.